நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் வட்டவிலை பகுதியை சேர்ந்தவர்தான் ஆனந்தரூபன், வயது 32. இவருக்கும் அதே பகுதியை சேர்ந்த நந்தினி, வயது 26 என்ற பெண்ணுக்கும் கடந்த 2.5 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணமும் நடந்தது. இந்த தம்பதிக்கு 1.5 வயதில் 2 குழந்தைகளும் உள்ளன. ஆனந்தரூபன் தச்சு வேலை செய்து குடும்பத்தை நடத்தி வந்துள்ளார். இந்நிலையில்தான் தம்பதி சில நாட்களாகவே வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்த சூழலில்தான் 2 நாட்களுக்கு முன்பு நந்தினிக்கும் ரூபனுக்கும் இடையே மீண்டும் சண்டை ஏற்பட்டு இதனால் ரூபன் கோபித்து கொண்டு வெளியே சென்று விட்டார். பின்னர் நந்தினி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக ரூபனுக்கு தகவலும் வந்துள்ளது. சம்பவத்தை அறிந்து வட்டவிலை போலீசார் நந்தினியின் உடலை பிரேத பரிசோதனைக்காக மாவட்ட அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை துவங்கினார்கள். அப்போது சில நாட்களுக்கு முன்பு நந்தினியை சந்திக்க அவரது தோழிகளும் வந்துள்ளனர். அப்போது நாம் அனைவரும் சேர்ந்து ஆன்லைனில் முதலீடு செய்து தொழில் தொடங்கினால் நல்ல வருமானம் கிடைக்கும் என்றும் கூறியுள்ளார்கள். நந்தினியும் அதற்கு ஆவலாக இருந்ததால் கணவர் ரூபனிடம் அதற்கு ஒப்புதலும் கேட்டுள்ளார். ஆனால் ஆன்லைனில் முதலீடு செய்வது பலர் ஏமாந்துள்ளதாக கூறி தொழில் எதுவும் செய்ய வேண்டாம் என ரூபனும் மறுத்துள்ளார். இதனால் இருவருக்குள்ள வாக்குவாதம் முற்றியுள்ளது. இந்த சண்டையில்தான் ரூபன் மனைவியை கோபித்து சென்று விடவே நந்தினி வீட்டறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதும் தெரிய வந்தது. சாதாரண பிரச்சனை காரணமாக 2 குழந்தைகளை அனாதையாக்கிவிட்டு இளம்பன் தற்கொலை செய்து கொண்ட சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் சோகத்தையும் ஏற்படுத்தி உள்ளது.